ஐ எம் கோயிங் த்ரூ இட், கண்டினியூ பண்ணி போய்கொண்டே இருக்கிறேன். இந்த பாரத் சேவக் சமாஜினுடைய அடிஷனல் ப்ராஜெக்டா இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க எஜுகேட்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேட்டர் ரோல் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மோட்டிவேட் அண்ட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு சப்போர்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன். So 20 years I have done personally in my career, but this is the first time I have got the opportunity through a banner to do the things through a banner. So I thank God for it. So இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு முக்கியமான காரியத்தை பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஜப்பான் தேசத்துல ஒரு முறை ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்துல முடிவுல ஒரு பெரிய சுனாமி வந்து தாக்கினது. இதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் செட்டரேட் பண்றதுக்காக ஒரு 3-member டீம், 3 பேர் கொண்ட குழு அந்த பகுதியை சீரமைக்கிறதுக்காக வர்றாங்க. இப்ப ஒவ்வொரு பில்டிங்கா அவங்க செட்டரேட் பண்ணி அங்க இருக்கிற பாடிஸ், டெட் பாடிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பழங்கள் எல்லாம் எடுத்துட்டே வரும்போது ஒரு வீட்டில் இருந்த இடுக்குல ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இறந்து கிடந்தாங்க. அவளுடைய பிரேதத்தை எடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு வினோதமான ஒரு காட்சி தென்பட்டது. எல்லாரும் நிலநடுக்கம் வந்த உடனே ஓடி போய் தப்பிச்சிருப்பாங்க, ஆனா இந்த பெண் மட்டும் ஒரு பெட்டியை